So ipo neenga paatha shots ellame vande and DSLR eduthathu kediyadhunga. Note series la Samsung fans ellarum enjoy panna oru vishayam adha ipo super duper upgrade panni kuduthirukanga Samsung. First time ever in Android history, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த ஃபோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் நாங்கள் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன் அந்த நைட்டோகிராஃபி ஃபீச்சர்னா என்னென்னு பார்க்கலாமா. காலையில் 8 மணிக்கு அங்கே எங்கே தெரியுங்க கொஞ்சம் ரைட்டு ஹாய். ஸோ பின்னாடி நம்ம கேமராமேன் அரவிந்த் இருக்காரு. இது பூர்விகா மொபைல்ஸ் தமிழ் சேனலுக்காக நான் அலன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டிஎஸ்எல்ஆரில் எடுத்தது கிடையாதுங்க, இந்த சாம்சங் கேலக்ஸி S22 Ultra எடுத்தது. இந்த காலத்தில் கேமராஸ்னு வரும்போது மொபைல் ஃபோன்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அந்த மொபைல் ஃபோன் கேமராஸ்னு வரும்போது சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படிப்பட்ட லேட்டஸ்ட்டான S22 Ultra எடுத்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ காலையில் ஒரு 8 மணி போல் நம்ம பெசநகர் பீச்சில் இருக்கோம். ஆடியோ லைவ் பிக்கப் எடுக்கிறது நம்மளோட S22 Ultra தான். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் நமக்கு பின்னாடி வந்து சன் இருக்குது. ஸோ இந்த டைமில் இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்தால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளாரிட்டி அண்ட் டீட்டெயில் ஷார்ப்னஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் இந்த S22 Ultra வந்து ஒரு ஜூம் கிங்னு சொல்லாங்க. புரியலனா இந்த ஃபுட்டேஜை நீங்களே பாருங்கள். ஸோ லிட்ரலி நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கூட எவ்வளோ செமையாக ஜூம் பண்ணி காமிக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த S22 Ultra ஒரு ஜூம் பீஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட. அஃப்கோர்ஸ் வாவ் எனக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். சாம்சங் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா OIS ப்ளஸ் VDIS, வீடியோ டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு 3 times மோர் டேட்டா கேப்சர் பண்ணுறதுனாலையும் அண்ட் லென்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு S21 Ultra விட 58% மோர் ஸ்பேஸ் இருக்கிறதுனாலையும் இதோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வேறு லெவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிக்கி ஷால் வி டெஸ்ட் இட்? அஃப்கோர்ஸ். Okay, let's go for an 8 AM jog. Hold it, man. Nikki, hello, ma. Yes. Come on. If you want to get a boost, you will feel like you are going to get a boost. But optical image stabilization, in the beach, you will jog in the beach. You will see the time you are. So finally, I'll tell you, in the S22 Ultra, you will get a zoom king. In the camera, over the department, it has become the king. And thumbs up to Samsung. So in the S22 Ultra, the camera special features, one of them is the ஒரு முக்கியமான ஃபீச்சர் மட்டும் பார்க்கல, விச் இஸ் நைட்டோகிராஃபி. எக்ஸாக்ட்லி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வெயில் பட்டே கிளப்ப ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ ஸ்டுடியோ ஷிஃப்ட் ஆகலாமா ப்ளீஸ்? எஸ். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி S22 Ultra கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம். அண்ட் இந்த S22 Ultra தி அல்ட்ராவை ஆக்கிறதுக்கு சாம்சங் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு முக்கியமான வெப்பன். நோட் சீரீஸில் சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் அதை இப்போ சூப்பர் டூப்பர் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சாம்சங். S Pen. ஸோ இந்த S-Pen-ல இருக்கிற ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சருமே இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த S22 Ultra வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதை எழுதும் போதுங்க ஒரு பேப்பரில் பென் வச்சு எழுதுனா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அவ்வளோ அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்குது. காரணம் இதோட லேட்டன்சி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த S-Pen வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 9 milliseconds லேட்டன்சி இருந்தது. பட் இது லேட்டஸ்டான S-Pen, 2.8 milliseconds அந்த லேட்டன்சியை சாம்சங் குறைச்சிருக்கிறதுனால அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்குது. அண்ட் கைகளை ஹோல்ட் பண்ணும் போதும் அந்த ரப்பரி கிரிப் ஆசமாக இருக்குது.
ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டை தாண்டி நம்மளாம் எதிர்பார்க்குற விஷயம் என்ன மாதிரி ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனியோட ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தான். சாம்சங் அவங்களோட இந்த எஸ் சீரீஸை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியா லான்ச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. நமக்கு மட்டும் எக்ஸினோஸ் ப்ராசர் இருக்கும், பல மார்க்கெட்ஸ்க்கு குளோபலி என்ன பண்ணுவாங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகனோட ப்ராசரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன வருத்தம் சாம்சங் இந்தியா ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது என்ன உட்பட. ஸோ அதுக்கான பதில இந்த கேலக்ஸி S22 அல்ட்ரா, S22 ப்ளஸ் அண்ட் S22 சாம்சங் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு வேரியன்ட்ஸ்லையுமே இந்தியாவில் குறிப்பாக குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசரோடு தான் சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி ஒரு பீஸ்ட்ன்னு தான் சொல்லணும். நான் சொன்ன மட்டும் பார்த்தாது, டெஸ்டே பண்ணி பார்த்துடலாமா? கேலக்ஸி நோட் சீரீஸ்ல இருந்த எல்லா எஸ்பென்னோட ஃபீச்சர்ஸ், ஒரு பீஸ்டான ப்ராசஸர், லேட்டஸ்டான ஃப்ளாக்ஷிப், இப்படிப்பட்ட ஃபோனை நீங்கள் ரொம்ப நேரம் கைகளை வச்சு யூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்படி யூஸ் பண்ணும்போது கைகளில் அந்த ஃபோன் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்காக தான் சாம்சங் இந்த S22 அல்ட்ராவில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன், குறிப்பாக இந்த கேமரா மாடியூல் சுற்றி பார்த்தீங்கன்னா, S21 அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது அந்த கேமரா பம்பை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான லுக்கை கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இந்த லுக் பிடிக்காமல் போகலாம், இல்லைனா அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லையேன்னு ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்கான காரணம் தான் இவ்வளோ நான் சொல்லிட்டுருக்கிறது, ஃபோன் கைகளில் அவ்வளோ பேலன்ஸ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு சைடில் ஓவர் வெயிட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ப்ராப்ளமே வரக்கூடாது. கைகளை எப்போ ஹோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி தான் சாம்சங் இந்த ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. அண்ட் தம்ஸ் அப் டு சாம்சங் ஃபார் தட். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் ஆண்ட்ராய்டு ஹிஸ்ட்ரி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்கிரேடை ஃபர்ஸ்ட் டைமாக சாம்சங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கூகுள் பிக்சல் ஃபோன் வாங்கினா கூட உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கிடைக்கும். பட் சாம்சங்கோட இந்த S22 சீரீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்கிரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் த பாக்ஸில் லான்ச் ஆகியிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 13, 14, 15 அண்ட் 16 2026 வரைக்கும் ஆண்ட்ராய்டு அப்கிரேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக செக்யூரிட்டி அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணதாக சாம்சங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த S22 அல்ட்ரா இல்லை S22 ப்ளஸ் ஆர் S22 நீங்கள் வாங்கினாலும் 2027 வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பற்றி கவலையே பட வேணாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே கூகுள் டியோ தெரியும், ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ கால்ஸ் பேசலாம், ரைட்டா? பட் இந்த S22 சீரீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூகுள் டியோவில் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து படங்களே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் அந்த ஃபீச்சர் இந்த S22 சீரீஸில் மட்டும்தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு பீஸ்டான கேமரா, பீஸ்டான பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபோனோட டிஸ்பிளேவுமே ஒரு பீஸ்ட்டு தான். அண்ட் இந்த டிஸ்பிளே உங்களோட பேட்டரி சேவரும் கொடுங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்க இந்த டிஸ்பிளேல சாம்சங் லேட்டஸ்டான LTPO 2.0 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சாம்சங் லான்ச் பண்ண S21 அல்ட்ராவில் LTPO வெர்ஷன் 1 டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணாங்க. LTPO டிஸ்பிளேஸில் பார்த்தீங்கன்னா 120Hz டவுன் டு 10Hz வரைக்குமே உங்கள் ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட், நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்க, இல்லை கேம் விளையாடுறீங்க, இல்லை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் இந்த கேலக்ஸி S22 அல்ட்ராவில் சாம்சங் LTPO 2.0 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அப் டு 1Hz வரைக்கும் குறையிறதுனால பேட்டரி சூப்பராக சேவ் ஆகுங்க. அண்ட் இதில் பேட்டரி எவ்வளோன்னு கேட்குறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் S21 அல்ட்ராவோட கம்பேர் பண்ணும்போது அதில் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருந்தது. பட் இதில் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது, ஒயர்லெஸ்ஸாகவும் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் சார்ஜிங் ஸ்பீட் பற்றியும் கவலைப்பட வேணாம், பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகுமோ அப்படிங்கிற வருத்தமும் வேணாம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் நாங்கள் உங்களை வெயிட் பண்ண சொன்ன அந்த நைட்டோகிராஃபி ஃபீச்சர்னா என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இங்கே நைட் மோட் வந்துருக்கு, அது மூலமாக நீங்கள் ஃபோட்டோஸே எடுத்திருப்பீங்க, நல்லா வந்திருக்கும். பட் சாம்சங் அந்த நைட் மோடை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நைட்டோகிராஃபி மூலமாக. ஸோ இந்த ஃபோன்ஸில், அதாவது S22 சீரீஸில் எந்த மாடலில் நீங்கள் நைட் டைம்லையோ இல்லை லோ லைட்லையோ ஃபோட்டோ எடுத்தாலும் நைட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிக்கின் ஆகிடுங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃப்ரேம்ஸில் அட் அ டைமில் நீங்கள் அந்த ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணும்போதே கேப்சர் பண்ணி அதில் எந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கோ அதை ப்ராசஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI மூலமாக ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோவாக உங்களுக்கு தருது. ஸோ ஃபைனலி
இந்த சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா லிட்ரலி ஒரு பீஸ்ட் தாங்க சொல்லணும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும். ஸோ இந்த பீஸ்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம பூர்விகா வெப்சைட்டுக்கு. உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை லைவ் டெமோ எல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பூர்விகா ஷோரூமுக்கு உடனே போங்க. லைவ் டெமோ பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த பீஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரேட்டான மொபைல்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸை நீங்கள் நம்ம பூர்விகாவில் வாங்கும்பொழுது பூர்விகா ப்ரொடக்ஷன் பேக் உங்களுக்காகவே இருக்குது. வெறும் 649 தான் ஸ்டார்ட் ஆகுது. லிக்விட் அண்ட் ஆக்சிடென்டல் டேமேஜ்ல இருந்து உங்களோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸ் அது ப்ரொடெக்ட் பண்ணுது. சோ இதோட இந்த S22 அல்ட்ரா கான TRP எபிசோட் எண்ட் ஆகுதுங்க. சோ மறக்காம நம்ம பூர்விகா மொபைல்ஸ் தமிழ் YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த எபிசோட் பத்தி உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. பை பை.